கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மரத்தில் தூக்கிலிட்ட நிலையில் சடலமாக தொங்கிய வழக்கில் புதிய திருப்பமாக அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. கொலையாளி சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஆறுபள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான கோபால். கூலி தொழிலாளியான இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் சூளகிரி பேரிகை சாலையில் உள்ள கெஞ்சகவுன் ஏரி அருகே தூக்கில் தொங்கிய நிலையில் கோபாலின் சடலம் கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து பேரிகை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சம்பவ இடத்தில் ஓசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பாபு பிரசாந்த் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். தீவிர விசாரணையில் கோபால் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது. சூளகிரி அருகே ஏனுசோனை கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான சதீஷ். இவர் கெஞ்சகவுன் ஏரியில் மீன்பிடிக்க குத்தகை எடுத்திருந்தார். எந்த விஷயம் தெரியாத கோபால் அங்கு வலை போட்டு மீன்களை பிடித்ததாக கூறப்படுகிறது. ஏரி மீன்களுக்கு காவலாளியாக இருந்த சந்திரப்பா என்பவர் இதுகுறித்து சதீஷிடம் கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த சதீஷ் கடும் மதுபோதையில் சென்று கோபாலிடம் சண்டையிட்டுள்ளார். இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சதீஷின் மது போதை வரி கொலை வரியாக மாற கோபாலின் கழுத்தை இறுக்கி படுகொலை செய்தார் சதீஷ். அவர் அணிந்திருந்த லுங்கியால் மரத்தில் கட்டி கோபாலை தூக்கி தொங்கவிட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சதீஷ் மற்றும் காவலாளி சந்திரப்பா இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டு தொங்கவிடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.